கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணல பண்ண ஒரு கால் ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்கு. அதை இஃப் யூஆர் அ ஜென் அப்படின்னா உனக்கு அவ்வளோ தைரியமாக இருந்தால் வராது. இனி நியூஸ் கொடுக்குறல அந்த மேரேஜ் அப்படி என்ன கூட நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. முப்பத்தொன்பது வயசாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசரோட வைஃப் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனது? ஐ மீன் இதெல்லாமே இந்த பிரச்சனை வந்து த்ரீ மந்த்ஸ் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி சேர்த்து 4 மந்த்ஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி இது பிரச்சனை ரெண்டு பேருக்கும் உள்ள கருத்து பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. ஃபைட்டு எல்லாமே அடிதடி எல்லாம் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அது எப்படின்னா அது வெளியே தெரியாது, எங்களுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க கேரியர் அஃபெக்ட் ஆகக்கூடாது, என்னோட கேரியர் அஃபெக்ட் ஆகக்கூடாது. எப்போவுமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எப்போவுமே பிரச்சனை வருது சகஜதான். அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் கள்ளக்காதலன் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நியூஸுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, என்கிட்ட வந்து ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு, நான் அதை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. நான் விளையாட்டாக நினச்ச உண்மையாவே அப்படியா சரி பண்ணுப்பா பண்ணுப்பா அப்படின்னு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து மேகசினில் வருது, 4 பக்கம் வந்திருக்கு ஆக்சுவலாக. அதில் இந்த கதை கதை கதையாக போட்டிருக்கும்போது இவன் வாலண்டியராக ஏதோ பண்ணுறா அப்படின்னு தான் நினச்சே தவிர, உண்மையாகவே இவன் வந்து எவிடன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு ஆதாரங்கள்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு தான் பேசுகிறேன்னு ஃபஸ்ட்டு மைண்ட்லேயே வரலை. வந்திருந்தானா இது நான் நவம்பர் டிசம்பர்லேயே முடிச்சிருப்பேன். இவ்வளோ நாள் இவ்வளோ நியூஸ் கொடுத்து இவ்வளோ கேவலமான சிச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டேன். அன்னைக்கே என்ன வந்து பேசி எனக்கு தெரிஞ்சது என்ன பண்ணியோ அதை முடிச்சிருப்பேன். அன்னைக்கு அவன் டைரெக்டாக இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு கொடுக்கல, இப்படி ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனு எனக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இடையில என்னாச்சு பெரிய அளவில் பிரச்சனையாயிடுச்சு. நம்ம சரி இன்னும் லா இதாக போயிடும், லா பேஸாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் வச்சு பேசும்போது அட்வொகேட்டே இதுதான் சொல்லிட்டு இருந்தேன், எங்கிட்ட கல்யாணம் சர்டிஃபிகேட் இருக்கு, எங்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு, எங்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா சரி நீ கொடுங்கப்பா மேரேஜ் சர்டிஃபிகேட் நான் கொடுங்கப்பான்னு அது கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்குமே 2 மாதம் பேசினேன், ஒரு கால் ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்கு. அதை ஃபோன் பண்ணி நான் ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக கேவலமாக திட்டுறேன், நீ வந்துட்டு இஃப் யூஆர் அ ஜென் அப்படின்னா உனக்கு அவ்வளோ தைரியமாக இருந்தால் வராது, நீ நியூஸ் கொடுக்குறல அந்த மேரேஜ் அப்படி என்ன கூடு, நீ சொல்ற எனக்கு கல்யாணம் இருக்குன்னு, எனக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியல அபி, நீ கொஞ்சம் சொல்லி கூட எந்த இடத்துல எந்த டேட்ல ஷூட்ல போட்டது, அவங்க ஹவுஸ் ஃபார்மிங்ல எடுத்தது, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஊருக்கு வரும்போது எடுத்த போட்டோஸ், வேற என்ன போட்டோ இருக்கு அதுல? கல்யாணம் ஒரு போட்டோனா ஒன்னும் அப்பா அம்மா நின்னு நம்ம கல்யாணம் பண்ணணும் இல்லோட என்ன அப்பா அம்மா இருக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் பர்சனலா பண்ணிக்கிட்ட விஷயம் தானா இல்லையா? பண்ணவே இல்லைன்றது நான், அதுதான் பிரச்சனையே. நான் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணல பண்ண கல்யாணம் ஓகே பண்ணிட்டு சரி ஓகே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வேற இதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கணும். இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா சரிப்பா நானும் நீ மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம் சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துடலாம். என் பிரச்சனையே நான் கல்யாணம் பண்ணல, பண்ணாத கல்யாணத்தை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க என்ன, நீங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சிருந்தாலும் உங்களோட சார்பா ஒரு டாக்குமெண்ட் நீங்க கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மாதிரி என்னோட சிக்னேச்சர் வச்சு நீங்க ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேங்க. அதுல வந்து ஏதோ சமூக ஜனநாயக வாலிபர் சங்கம் அப்படின்ற இடத்துல நாங்கள் கல்யாணம் பண்ணோம், அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் போட்டு, அப்படி ஒரு கல்யாணம் நடந்தால் தானே அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? நடக்கவே இல்லை, நடக்கலை. அதுதான் பிரச்சனையே ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ அந்த இதை எடுத்து பார்த்தீங்களா? ஐ மீன் அந்த இது எப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த நியூஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சர்டிபிகேட் கையில வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சமன் வந்தது மதுரை கோர்ட்ல இருந்து, என் வைஃப் ஓடி போயிட்டாங்க. அந்த இதுல ஃபுல்லா இப்படி இருக்கு, என் வைஃப் ஓடி போயிட்டாங்க. அதுல வந்து என்ன காரணங்கள் அப்படின்னு எங்களுக்குள்ள சண்டே எல்லாம் கிடையாது, நாங்க நல்லாதான் இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, என் வைஃப் என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் நோட்டீஸ். அதை படிச்சு பார்த்துதான் புரியல, ரீசண்டா தெரிஞ்ச ஜனவரி எண்டில் வந்தது, இது ஒன்றுமே புரியல. அப்போதான் வந்து அந்த லாயர் விஷயத்த அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் இது என்ன அப்படின்னா, இல்லைப்பா சமன் வரணும்னா கண்டிப்பாக மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே சமன் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லுவேன். சொன்னால் நடக்காத கல்யாணத்துக்கு எப்படி சார் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், இதை ஃபார்ஜரியே பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது கோர்ட்டில் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி அந்த என்கொயரி பண்ணது அந்த ஃபுல் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்தது. அது எந்த டேட்டில் பண்ணா அவன், எங்கே பண்ணா, இது பண்ணா, சரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஓகே நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை வச்சு நீ பண்ணு. நான் பண்ணாத கல்யாணத்துக்கு நீ எப்படி சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணேன்? அவங்கக்கிட்ட இருக்கணும்ல. இப்போ நான் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி ஹால்லையோ இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துலேயோ ஒரு கோயில்லையோ எங்கே வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அங்கே நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்கணும்ல, முதல்ல அந்த ஆதாரம் எங்கே? இல்லை எனக்கு என்ன டவுட்னா, நம்ம டைரெக்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம பண்ண முடியாது மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த? அப்படி நம்ம போலே, அப்படி போனா அங்கேயே அவங்க போட்டோ எடுத்து அங்கேயே மாட்டி வச்சிருப்பாங்களே. நீ இவ்வளவு தூரத்துக்கு எதுவும் கஷ்டப்படணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நாங்க கல்யாணம் பண்ண போட்டோகிராஃப்ஸோட காப்பி கொடுன்னு நீங்க லெட்டர் கொடுத்தா தான் கேக்குறானே. நான் இப்போ நார்மலா இப்போ நான் கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா
ஏ டு இஸட் படிச்சுட்டேன் என்னென்ன மேரேஜ் ஆக்ட் இருக்குது, இது இது என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு படிக்கும்போது, இப்போ ரெண்டு ஹிந்து கேஸ்டில் இருக்கிற ரெண்டு பேர் ரிலீஜனில் இருக்கிற மேரேஜ் பண்ணோம்னா ஹிந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படில மேரேஜ் பண்ணிக்கலாம். அதில் நீங்களும் ஹிந்துவாக இருக்கணும், நானும் ஹிந்துவாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஒன்று இருக்குது, தமிழ் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் எங்கேயாவது கல்யாணம் பண்ண சர்டிஃபிகேட் கொண்டு வந்துட்டு நீங்களோட சிக்னேச்சர் அந்த அப்ளிகேஷன் சிக்னேச்சர் கொடுத்தோன்னா யுவர் மேரேஜ் வில் பி ரெஜிஸ்டர்ட். ஓகே. ஸோ அதுக்கு அப்பா அம்மா யாருமே வந்து இப்போல்லாம் கல்யாணம் பண்ணோன்னா அப்பா அம்மா வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் பண்ணி கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணணும் ரூல் இருக்கு. இந்த தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் அந்த மாதிரி ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கணும் உங்களுக்கு, அந்த கல்யாண சர்டிஃபிகேட் இருக்கணும், பொண்ணு பையனோட ஃபோட்டோ அந்த அப்ளிகேஷன் சைன் அது இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு விட்னஸ் ஏதாவது வேணுமா எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல, விட்னஸ் அதுக்கு வேணுமா இல்லையான்னு. பட் நீங்கள் அந்த உங்கள் கல்யாண சர்டிஃபிகேட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் இங்கே பிரச்சனையே, கல்யாணம் ஆகாத எனக்கு நீ கல்யாணம் ஆயிருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, அந்த சர்டிஃபிகேட் எங்கே இருந்து வாங்கினேன், எப்படி வாங்கினேன்? அதுவும் இல்லாமல் சமூக ஜனநாயக வாலிபர் மன்றம் அப்படின்னா அது ஒரு கல்யாணம் மகாலோ கல்யாணம் பண்ணுற ஒரு இடமும் கிடையாது, அது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணுற ஒரு ஒரு டீமு. அங்கே எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கே அப்படின்னு பார்த்து 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 வரும்போது, ஓகே ஸோ நீ இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் இருக்கனால உனக்கு தெரிஞ்சு யாரும் அதை ரெடி பண்ணி கொடுத்துப்பாங்க, காசு கொடுத்தோ காசு கொடுக்காமலோ. அது இன்டர்னலாக எனக்கு அது எங்கே இருந்து எடுத்து அப்படின்னு தெரியல. மீனம்பால் போகிறோம், அதுதான் அந்த இதில் இதை என்ஷூர் பண்ணியிருக்கிறது சமூக ஜனநாயக வாலிபர் மன்றம் மீனம்பால் புறத்தில் இந்த கல்யாணம் நடந்திருக்கு, இந்த கல்யாணத்தை அதே டேட்டில் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னது. நான் என்ன கேட்கணும், மதுரையில் அவ்வளோ இருக்குது கல்யாணம் பண்ணோன்னு ஏன் இந்த அங்கே போய் கல்யாணம் பண்ணோம்? நீங்கள் அவ்வளோ வந்து கோயில் அது இது சாமி அப்படி எல்லாம் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ரிலீஜியஸாக இருக்கிற ஒரு ஆள், எனக்கு அவ்வளோ கோயில்கள் இருக்குது மதுரையில், இவர் பொண்ணை கல்யாணம் பண்ணோம் நீ கோயில் கொண்டு போய் தாலி கட்டலை கல்யாணம், அங்கே போனாலும் என்ன இது பெரிய ஃபார்மாலிட்டி கிடையாது, எந்த கோயில் போனாலும் 20 நிமிஷத்தில் தாலி கட்டி அவங்களே அந்த ரெசிப்ட் ஏதோ கொடுப்பாங்க, நீங்கள் அதை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 1008 கல்யாண மண்டபங்கள் இருக்குது, 1008 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது மதுரையில், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ இங்கேருந்து ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கு, அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ க்ரூக்கடாக அவன் பண்ணியிருக்கா அப்படின்னு. இது ஒரு கோயிலிருந்து வாங்கியிருக்கேன், ஐயோ கோயிலிருந்து தான் வாங்கியிருக்கோம், இப்படி கோயிலில் வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனை பண்ண முடியுன்ற ஒரு க்வெஸ்டின். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஒரு 4 மாதமாக வந்து ஒரு டார்ச்சராக இருந்துச்சு. ஓகே, நமக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம் இல்லை நம்ம அங்கே போயிருக்கோம் அப்படின்னா ஓகே, ஏ இந்த மதுரை மீனாட்சி கோயிலில் போயிருக்குப்பா ஒருவேளை அப்படி ஏதாவது வாங்கியிருக்கலாப்பான்னு. இந்த இடத்துக்கு நம்ம போனதும் இல்லை, அந்த இடத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருந்து எப்படி எனக்கு ஒரு மேரேஜ் எனக்கு கல்யாணம் இருக்குன்னு அவங்க எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் நான் போகாத ஒரு இடத்துல இருந்து? இதுதான் என்னோட என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய க்வெஸ்சன். அதை வச்சு நீ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சைன் பண்ணியிருக்கேன், அப்போ நீ என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீ இது 2016 வாங்கியிருக்கப்பா அந்த சர்டிஃபிகேட்டு, அப்போ 2016 நீ என்னை ஏமாத்திட்டு தான் இருக்க. இப்போ நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, ஐ மீன் ப்ரூஃப்? அதான் இந்த கல்யாணம் இந்த மேரேஜ் இதெல்லாம் எடுத்ததெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணுங்க நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, 38-39 வயசாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசரோட ஒய்ஃப் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற, அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. 6-7 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அதை நான் சொன்னேன், ஒரு ஒய்ஃப் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தப்பு தப்பாயிரும். ஸோ நம்மளும் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஸோ அவங்களோட ஃபோட்டோ ரெண்டு பேருமே கட்டிப்பிடிச்சிட்டு நைட்டில் எடுத்தேன், செல்ஃபியில் ஃப்ளாஷில் எடுத்தேன் ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதில் எங்கிட்ட இருந்தது முக்கியமாக நான் கொடுத்துருக்கேன்னா நான் மற்றவங்க கரியர் அந்த பொண்ணுங்க இப்போ கல்யாணம் எல்லோரும் இருக்காங்க, ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம இதுதான் ஓரளவு தான் இந்த மாதிரி இருக்குது சார் இருக்குது சார். இன்கேஸ் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமிச்சு தான் ஆகணும், அந்த அவங்களுக்கு அமைச்சிருக்கிற மெசேஜஸ்ஸு, வீடியோ கால்ஸு, ஆடியோ கால்ஸோட டீட்டெயில்ஸு, எனக்கு அவங்க பேசின கால் ரெக்கார்டிங்ஸு, நான் அவங்கக்கிட்ட பேசின கால் ரெக்கார்டிங்ஸு, ஃபுல் சைபர் கிரைம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த மேரேஜ் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் ஏதோ சிப்பில் இல்லை ஏதோ ஐடி சிம் ஏதோ மெமரி கார்டு இல்லை அது கொடுக்கல நான், அதில் நிறைய பொண்ணுங்க லைஃப் இருக்கு. ஓகே, இப்போ அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்களோ என்ன பண்ணுறாங்களோன்னு தெரியாது, நிறைய தெரியாத பொண்ணுங்க கூட இருக்குது. சரி மத மதுரையில் பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு, சென்னையில் பொண்ணு நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ சார் நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் அந்த பொண்ணு ஃபீஸ் மார்ஃப் பண்ணி கொடுக்கணுன்னா கவர்மெண்ட்லேருந்து அது பண்ணிடுவாங்க, பட் அவங்க பேரெல்லாம் நாளைக்கு வெளியே இருப்பாங்க. ஸோ இதுவும் அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனை அவங்க முடிச்சு போயிட்டாங்க, என்றைக்கோ ஒரு நாள் அவங்க போனாங்க, அதிதியோட ஒரு பிரச்சனைக்காக அதெல்லாம் இழுக்கக்கூடாது. பிகாஸ் எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போது சரவணன் வந்து அதித்திட்ட என்னதான் எதிர்பார்க்குறேன்? எனக்கு அதுதான் தெரியல, என்ன தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு உண்மையாகவே எனக்கு அதுதான் தெரியல. இப்போ நான் படம் பண்ணக்கூடாதா அப்படின்னா நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே இதுதான், எனக்கு வந்தால் நான் கண்டிப்பாக படங்கள் பண்ணுவேன். ஓகே, ஸோ அது யாராலையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. எனக்கு என்ன நான் ஹீரோயின் ஆகணும்னு என் தலையில் எழுதியிருந்தாலும் நான் ஆயிடுவேன், அவ்வளோதான்.
அவனுக்கு என்னதான் வேணும், இல்லை எனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா, இல்லை நான் சொல்ல போற வெளியே சொல்ல போற விஷயங்கள் வந்து பப்ளிக் நம்ப கூடாது அதுக்காக இதெல்லாம் பண்றானு எனக்கு புரியல. பட் அவன் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அவன் ஒர்க் அவுட் பண்ணதோ அதுக்கு அவன் என்ன பண்ணனா, நான் ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்துட்டு நானா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு வெளியே கேள்விப்பட்டு என்ன பிரேக்கப் ஆயிடுச்சு என்னென்ன ரீசன் அது வெளியே வரதுக்குள்ள அவனாவே ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டா, அதிதி ஓடி போயிட்டா, அதிதி திருடிட்டு போயிட்டா, அதிதி பேரில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அதிதியை போலீஸ் தூக்கி வச்சுட்டாங்க, அதிதியை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, அதிதி அதிதி அதிதின்னு ஒரு ரெண்டு வாரமா போட்டு என்னால் வந்து ஒரு மீடியா பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியல, என்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல, ஏன்னா நான் கதை கதையே சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம பேசி முடிச்சிருக்கலாம், ஏ டு இசட் சொல்லுவோம், இது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஹர்ட்டிங்கான விஷயமா இருக்கு. ஏ டு இசட் நம்ம லைஃப்ல நடந்ததை நமக்கு தெரியாத ஆள்கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொரு மீடியாவிலேயும் எனக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு. இப்போ ஏன் இதெல்லாம் இந்த சிச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டாங்க, நான் கடைசி வரைக்கும் நம்ம இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற மைண்ட் செட்லேயே இல்லை. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தனால முடியல, ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். ஒரு ஆள் ரெண்டு ஆள் நீ டார்கெட் பண்ண பிரச்சனை, நான் புதுசாக ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு போய் வரேன், அந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களும் பர்சனல் கால் போகுது. இதெல்லாமே பண்ணதும் ஒரு ரிப்போர்ட்டரை வச்சு, அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமான விஷயம். நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், எது இருக்கு எது இருக்கு ரெண்டு சைடெலாம் விசாரிச்சு, ரெண்டு பேரையும் இண்டஸ்ட்ரியை பற்றி விசாரிச்சுட்டு பண்ணலாம். நீங்கள் பாட்டு ஒன்று ஃபோன் பண்ணி ஒரு ஹீரோக்கிட்டே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறது சார் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சார், என்ன பிரச்சனை வரப்போகுது எனக்கு புரியல. என் பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை, அது என் பர்சனல் லைஃபோட முடிகிற பிரச்சனை, நீங்கள் ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணுற உங்களை உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, உங்களுக்கு இதாக போகுது, இந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், இந்த பொண்ணு ஆல்ரெடி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான், நான் ஓடி போன ஆள்னா நான் எதுக்கு படம் நடிக்கிற படம் சைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷூட்டுக்கு வரணும், ஸோ நான் அந்த படம் சைன் பண்ணதுனால தானே எனக்கு வெளியே தெரியுது. ஸோ இந்த ஒரு லாஜிக்கே இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணி எனக்கு என்னென்னா மற்றவங்க கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு பாசிபிலிட்டி கூட இல்லாமல் போச்சு. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணனா ஃபுல் வேர்ல்டுலே நம்ம வந்து ஒரு மோசமான ஒரு கேரக்டர் ஆகிடும். யூ ஹாவ் டு கம் ஆன், யூ ஹாவ் டு சிட் அண்ட் டாக் அப்படின்னு நினச்சேன் மீடியா கிட்டே. அப்போ நிறைய கால்ஸ் வந்தது. இந்த கால் இல்லாமல் எப்படி இருந்துச்சுன்னா என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்காக இல்லாமல் ஏதாவது கிடச்சனா அபிசார் உனக்கு பூஸ்டப் பண்ணிடலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு கால்ஸ் தான் வந்தது. ஸோ ஓகே நம்ம வந்து டைரெக்டாக கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கமிஷன் ஆஃபீஸ் அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் அவங்கள ஆள வச்சு கடத்திட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணேன். நைட் ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. இப்போ நியூஸ்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நான் அவரை ஆளை வச்சு கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நியூஸ்ல என்ன மாத்தி சொல்றேன்னா அவங்க அப்பா அவங்க ஃபோன் எதை வீட்டில் மிஸ் பண்ணிட்டு போனதுனால பையன் எங்கே போயிருக்குன்னு தெரியல, தெரியாத கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு கிடையாது. அபி சரவண ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கான். இது ஈஸியாக கிடைக்குமே, கல்சர்வாக்கம் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட்டரே போயிட்டு கேட்டதானே சொல்லிடுவாங்க. அபி சரவன் கையால எழுதி கொடுத்துருக்க, என்னை கடத்திட்டு போயிருக்காங்க, இந்த ஆளுங்க என்னை கடத்திட்டு போயிருக்காங்க, இப்படிலாம் செஞ்சுக்காங்க, ஈஸியாக ரோட்ல கூட்டிட்டு போயிருக்காங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கு. கடைசியில் ஆல் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்போது அவரே கார்ல ஏறி போயிருக்காரு, அவரே கார்ல இருந்து இறங்கியிருக்காரு. இப்படி ஒரு கடத்தல் நாடகமே நடக்கல. அப்புறம் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து நீங்க நீங்கள் ஏதாவது கடத்திருக்கணும் அதெல்லாம் நிறைய கால்ஸ் கால்ஸ் கால்ஸ். நான் என்ன பண்ண, மூணு மணிக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, சரி கண்டிப்பாக நினச்சேன் காலையில் ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது ஒன்று டார்ச் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு நினச்சா கரெக்டாக காலைல நியூஸ் வருது, நியூஸ் பேப்பரில் பக்கம் பக்கமாக போட்டிருக்காரு, அதில் அதிதி மேனான் வந்து ஆளை வச்சு அபிசரனை ஹீரோவை கடத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அப்போ இந்த நியூஸுக்காக நீ வந்து கடத்தல் நாடகம் பண்ணனா, இல்லை என்னை வந்து போலீஸில் வந்து மாட்டி விட்டு ஒரு பெரிய பிரச்சனை என்னை கிரியேட் பண்ணி என்னை அது உள்ள தள்ளணும்னு பண்ணியா, எனக்கு அவனோட இன்டென்ஷன் இன்னும் புரியவே மாட்டேங்குது. ஆக்சுவலி வாட் யூ வான்ட், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு தெளிவாக பேசிட்டேன்னா ஓகே புரிஞ்சுக்கலாம், நீ இந்த இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு புரியல, நீ என்ன பண்ணாலுமே நான் உன் சைடில் எனக்கு தேவையில்லை, ஒரு விஷயத்தில் நம்ம வெளியே வந்துட்டோன்னா அவ்வளோதான், நீ உன் லைஃப்பை பார்த்தா வந்து இதை நான் அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. இந்த வந்து
16 ஜனவரியிலிருந்து உன்னை பற்றியான நியூஸஸ் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். 3 வருஷத்தில் வந்து சொல்லியிருக்கேன், நான் எங்கேயுமே உன்னை பற்றி தப்பாக பேசினதே இல்லை. ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்து கூட அபிசரன் ஒரு வார்த்தை எடுத்தால அந்த வேணாம், அந்த டாக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆமாம், பகீன் படத்தோட ப்ரமோஷன் டைமில் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கும்போது, ஆமாம், அந்த ஹீரோஸ் படத்தோட ஹீரோஸ் எல்லாம் பற்றி பேசும்போது அப்போ கூட நான் எங்கேயுமே ஒரு இடத்துல அவரை பற்றி தப்பாக எந்த விஷயமே போர்ட்ரேட் பண்ணல. இவ்வளோ விஷயங்கள் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது கூட, அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு வந்தேன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு இது இருக்கணும். நீங்கள் உங்கள் லைஃப் பார்க்குறோம், நான் என் லைஃப் பார்க்குறது காமன் தான். ரெண்டு பேரும் செட் ஆகலை அப்படின்னா பிரிஞ்சிக்கிறது வந்து இது இது உலகத்தில் சகஜமான ஒரு விஷயந்தான். ஸோ இதே வந்து நீ ஒரு பர்சனலைஸ்டாக எடுத்து உன்னோட விஷயங்கள் வெளியேன்னு சொல்லி என்னை டார்கெட் பண்ணி, என் ஃபேமிலியை டார்கெட் பண்ணி, என்னை சுற்றி இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணி, கடைசியில் என்னையே ஸ்டேஷனில் கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் நீயே வச்சுட்டேன். ஸோ இனிமேல் அது அது அந்த பாட்டு நடக்கட்டும். இதோ நம்ம வந்துட்டு இறங்கி வந்துட்டோம். ஸோ இனிமேல் நீ என்னென்ன க்ரைம் பண்ணனு எல்லாமே நம்ம கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். எல்லாருக்குமே தெரியட்டும், எத்தனை பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க, லட்ச கணக்காக காசு கொடுத்துருக்காங்க, ஆளெல்லாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு அசால்ட்டாக கொடுத்துருக்காங்க, லிக்விட் கேஷாக கொடுத்துருக்கான் அவிக்கிட்ட. ஓகே, இது பண்ணுறோன்னு சொல்லி ஏதாவது நான் பர்சனலாக பண்ணதான் உண்டு. ஓகே, பர்சனலான என்னால் முடிஞ்ச இது பண்ணதான் உண்டு. தவிர ஒவ்வொருத்தங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே லிக்விட் கேஷாக கொடுத்துருக்காங்க. இதில் நீ எந்த அக்கௌண்ட்டில் சேர்ப்பேன், எந்த ஆளுகிட்ட கணக்கு காட்டுவேன்? முதல்ல வந்து அவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சேரிட்டி பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் இது மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சேன். ஆனால் அந்த ட்ரஸ்ட் மூலயமா பெருசாக எந்த வர்க்குமே போகல, எல்லாமே உன்னோட பர்சனல் அக்கௌண்ட் மூலயமா தான் போகுது. ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி ஒன்று ப்ராப்பராக பண்ணேன்னா அது மூலியமாக பண்ணேன், எல்லாமே ப்ராப்பராக நடக்கும்ல. ஆனால் நீ யார் பேரையும் அதில் இல்லை, அபிசரன் அபிசரன் அபிசரன். ஆனால் ஃபண்டு கொடுக்குறவங்க 1000 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த விஷயம் தெரியும் யார் யார் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க, பட் நம்மள பர்சனலாக அதில் இன்டர்ஃபியர் பண்ண விட்டதில்லை. நம்ம நிறைய க்வெஸ்சன் கேட்கறதுனால அப்படியே தள்ளி 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 வைப்போம். ஓகே, எங்கேயாவது போகிறோம், ஒரு ப்ரொடெஸ்ட் போகிறோம், நம்மளே கேட்கலாம்ல, நீங்களும் வரீங்களா ப்ரொடெஸ்ட் போகிறோம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக யாருமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை கூட அந்த சப்ஜெக்டில் நம்மளை இழுத்ததே இல்லை, எப்போவுமே அதில் இருந்தெல்லாம் தள்ளியே வச்சிட்டோம். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கூடாது. இந்த ரீசெண்டாக கூட கேரளாவில் அந்த வெள்ளம் அது இதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ஜாலி ட்ரிப் போனான். அவங்க ரெண்டு பேர், அவங்க அவங்க அப்பாவும் இந்த ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த ஒரு 5 நாள் 6 நாள் ஸ்ரீலங்கால தான் இருந்தேன். போய் ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி திருப்பி வந்தால் திருப்பி ட்ராவல்ஸ் விஷயம் பார்க்குறான். அவன் அவன் லைஃப்பில் நல்லா லக்ஷோரியஸாக இருக்கிறான். ஒரு பயம் திடீர்னு உடஞ்சிருமோ அப்படின்னு. சத்தியமாக நான் உடச்சிருக்க மாட்டேன், உண்மையாக சொல்கிறேன். இவனா இந்த பிரச்சனையை கொண்டு வந்து என்னை கேஸ் கொடுக்குற அளவுக்கு வச்சு இந்த விஷயம் வெளியே வந்தேன்னா எந்த விஷயமும் சொல்லியிருக்க மாட்டேன். லைஃப் லாங்காக அவனுக்கு அந்த நல்ல இமேஜோட அவன் கிரியேட் பண்ண இமேஜோட அவன் வாழ்ந்துருக்கான். பட் இப்போ என்னால் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு அலிகேஷன்ஸ் என் மேலே. ஸோ ஓகே, எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, நாங்கள் சண்டை போட்டோம், இல்லை எங்களுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சு, இது எல்லாத்துக்குமே அந்த என்னோடய பர்சனல் நான் என்னென்ன பதில் சொன்னோமோ அது மட்டும் சொல்லியிருப்பேன். இவன் சொன்னது எதுவுமே இது இல்லை. நீ முதலே சொல்லியிருக்காலும் உங்கள்கிட்ட மேரேஜ் சர்வே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஆமாம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நீ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம்ல, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கலாம்ல, நீ ஏன் அது பண்ணலை? ஃபஸ்ட்டு நியூஸ் நான் ஓடி போயிட்டோம், அபிசரன் வந்து நெஞ்சு உடஞ்சு உட்காந்துட்டாங்க, நான் வந்து அப்ஸ்காண்டு, நான் வந்து இப்படி, நான் வந்து அப்படி. ஸோ அந்த நியூஸில் எனக்கு தெரிஞ்சிச்சு, எங்கேயாவது ஒரு மூலையெல்லாம் நம்மளை கார்னர் அவுட் பண்ணி வச்சுட்டேன்னா அவனோட வேலை ஈஸியாகிடும் அப்படின்னு. ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணி அண்ணா சரவண்ட நீங்கள் எதிர்பார்க்குறது? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்றைக்காவது ஒன்றா திருந்தினானா சத்தியமாக உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, இவ்வளோதான் நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஏன்னா அவ்வளோ போலியான ஆதாரங்கள், அவ்வளோ காசு நீ கலெக்ட் பண்ணது, அவ்வளோ பொண்ணுங்களை ஏமாத்தினது. இன்றைக்கி கூட ஆக்சுவலாக பொலிமர் நியூஸோட இது யதார்த்தமாக பொலிமர் நியூஸை லிங்க் போட்டிருந்தோம்ல அவங்க. ஸோ அந்த எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க அந்த நியூஸ் போட்டவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரெஸ் குரூப்பில் தான் அனுப்பிச்சதான், எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்கு உங்களோட நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குற கடைசியில் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கான், நான் அபிசரனோட கிளாஸ்மேட்டு, இவன் எவ்வளோ பொண்ணுங்களை காலேஜில் சீனியரு, நான் அபிசரன் சீனியர், இவ்வளோ பொண்ணுங்களை ஏமாத்திருக்கேன்னு எனக்கு தெரியும், சரியான ஃப்ராடு அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டிருக்கான். அவன் ஒரு அவன் தெரிஞ்ச ஒரு ஆள் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டிருக்கான். அப்போ இது யாருக்குமே தெரியாமல் இல்லை, பட் இது எங்கே பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், நம்ம எதுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. இங்கே சினிமா பார்த்தேன்னா இந்த ரீசெண்டாக அந்த சார் வள்ளி பேச்சிலலாம் வந்து அவர் பற்றி பேசியிருந்தார். ரீசெண்டாக நான் சொல்கிறேன், எங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் என்ன நினச்சேனோ கண்டிப்பாக அந்த நியூஸ் பார்த்தோன்னா இது நம்ம தான் சொல்ல வச்சிருக்கா போல், கண்டிப்பாக அப்படின்னு நினைக்க தான் போகிறா, இது ஒரு பிரச்சனை பண்ண தான் போகிறா அப்படின்னு கண்டிப்பாக நினச்சேன். பட் அதில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், எஸ் எஸ் குமரன் சாரை மீட் பண்ணும்போது அவன் சொன்னது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோ ஹீரோயின் பதருக்குள்ள இருந்து ஒரு கோயில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிடிச்சிட்டு ஷூட்டிங்கே போஸ்ட்போன் பண்ணி சென்னைக்கு பேக்கப் பண்ணி வேண்டிய சிச்சுவேஷன் நல்லா இருந்துச்சு, அவனை படத்தை விட்டு தூக்கி கடைசியில் கெஞ்சி கூத்தாடி கொஞ்ச நாள் நடிச்சிட்டோம் சொல்லிட்டு திருப்பி அந்த படத்தில் நடிக்க வச்சுட்டோம். ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அதில் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் யோசிச்சப்பா நான் என்னென்ன இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சேன், இது சினிமாவுக்கே தெரிஞ்சிருக்கு மொத்தம், சரியான ஒரு ஃப்ராடு அப்படின்னு ஃபஸ்ட்டு படத்தில் இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம மட்டும் அது காதில் வாங்காமல் லவ் பண்ணாலே கண்ணு தெரியாத மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய அடிபட்டுட்டேன். ஐயோ இந்த நாலு மாசத்துல வேற லெவல்ல. கண்டிப்பா உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. உங்க பக்கம் கண்டிப்பா நீதியும் கண்டிப்பா உண்மையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.